ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். போன வாரம் என்னோட நீ இருந்தால எபிசோட் 8 கேட்டிங்க. மது விளையாட்டுத்தனமாக ப்ரப்போஸ் பண்ணதை தெரியாமல் கார்த்திக் கேட்டுடுறாங்க. அண்ட் அதை கேட்ட கார்த்திக் மதுவை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுறாங்க. நீ இனிமேல் என் கூட பேசாத மது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் மது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ மதுவுக்கும் கார்த்திக்கும் நடுவில் இருக்க இந்த அழகான உறவு என்ன ஆக போகுது? மதுவும் கார்த்திக்கும் சேருவாங்களா மாட்டாங்களா? என்னோட நீ இருந்தாலோட லாஸ்ட் எபிசோட், அதாவது எபிசோட் 9 குள்ள போலாமா? 3, 2, 1, ஆக்ஷன். கார்த்திக் உங்ககிட்ட இனிமேல் என் கூட பேசாதீங்க, பேசக்கூட ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் அவர் சொன்ன வார்த்தைகளை உங்களால் ஜீர்ணிச்சுக்கவே முடியல. அண்ட் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு கொடுத்த அந்த வழியை உங்களால் ஏற்றுக்க கூட முடியல. அப்படியே தூரத்தில் கார்த்திக்கை பார்க்குறீங்க. அவர் பாட்டுக்கு ரொம்ப வேகமாக நடந்து போயிட்டுருக்காரு. அண்ட் வேற வழியே இல்லாமல் அந்த நைட்டில் அந்த இடத்துல நீங்கள் தனியாக இருக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால நீங்களும் அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறீங்க. கார்த்திக் பின்னாடியே நடக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு கால்களே வரமாட்டேங்குது. ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களை அப்படியே பின்னாடி பிடிச்சி இழுக்குது. உங்களோட வழி, உங்களோட பாஸ்ட், உங்களோட கில்ட், கார்த்திக் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களை போட்டு அப்படியே படுத்துது. அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மெதுவாக உங்களோட கால்களை எடுத்து வைக்கிறீங்க. அப்படியே நீங்கள் நடக்க நடக்க அந்த சாலையை பார்க்குறீங்க. அந்த சாலையை ஒட்டி இருக்க மரங்கள், பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. ஒரு 20-30 நிமிஷம் முன்னாடி தான் இதே பில்டிங்ஸ் பக்கத்தில், இதே மரங்கள் பக்கத்தில் நீங்களும் கார்த்திக்கும் சிரித்து சிரித்து பேசுனீங்க. அப்படியே சந்தோஷமாக நடந்து வந்தீங்க. பட் இப்போ அதே சாலையில், அதே மரங்களுக்கு மத்தியில் கார்த்திக்குக்கும் உங்களுக்கும் நடுவில் இவ்வளோ பெரிய விரிசல் விழுந்துருச்சு. அண்ட் அந்த ரியாலிட்டியை உங்களால் ஏற்றுக்கவே முடியல. அப்படியே ஏகப்பட்ட எண்ணங்களை அசப்போட்டுட்டு, அப்படியே எல்லா மெமரிஸையும் அசப்போட்டுட்டு நடந்து போகிறீங்க. அப்படியே ஒரு 5-10 நிமிஷம் போகுது. அண்ட் ஒரு வழியாக கார்த்திக்கோட அப்பார்ட்மெண்ட் வருது. அண்ட் ஒரு 2 நிமிஷத்தில் உங்களோட வீடும் வருது. அண்ட் வீட்டுக்குள்ளே கார்த்திக் ஃபஸ்ட்டு போகிறாரு. அப்படியே கதவை திறந்து வச்சுட்டே தான் உள்ளே போகிறாரு. அண்ட் அவர் பாட்டுக்கு வேகமாக உள்ளே போயிட்டு ஹாலில் இருக்க சோஃபாவில் உட்காந்துடுறாரு. சோஃபாவில் இருக்க ஒரு மூலையில் உட்காந்துடுறாரு. அண்ட் நீங்களும் அவர் பின்னாடியே நடந்து போயிட்டு அதே சோஃபாவில் உட்காடுறீங்க. நீங்கள் இன்னொரு எண்டில் உட்காடுறீங்க. அந்த சோஃபாவில் கார்த்திக் ஒரு எண்டில் உட்காந்துருக்காங்க, நீங்கள் ஒரு எண்டில் உட்காந்துருக்கீங்க. அண்ட் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது. அண்ட் நீங்கள் கார்த்திக் பக்கமே திரும்ப மாட்டீங்க. அப்படியே யதார்த்தமாக அப்படியே கேஷுவலாக அந்த சோஃபாலேயே உட்காந்துருக்கீங்க. அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம ரூமுக்கு போகலாமா, நமக்கு தூக்கம் வருமா, நீங்கள் எதுவுமே யோசிக்கல. ஒரு கொஞ்ச நேரம் ஆகட்டும், ஒரு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுவோம், எல்லாத்தையும் கொஞ்சம் மறக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இதுக்கு மேலே என்ன நடந்துட போகுது? கார்த்திக் இனிமேல் நம்ம கூட பேச போகிறது கிடையாது. அவர் இனிமேல் நம்ம கூட பழக போகிறது கிடையாது. கார்த்திக் இனிமேல் நம்ம கூட பேசணும் அப்படின்னா ஏதாவது மிராக்கிள் நடந்தால் தான் உண்டு, ஏதாவது மேஜிக் நடந்தால் தான் உண்டு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு விட்டுடுறீங்க. அண்ட் அப்படியே ஒரு 10-15 செகண்ட்ஸ் போகுது. அண்ட் அப்போ தான் நீங்கள் எதிர்பாராத விதமாக அந்த மிராக்கிள் நடக்க ஆரம்பிக்குது, அந்த மேஜிக் நடக்க ஆரம்பிக்குது. திடீர்னு உங்கள் வீட்டோட காலிங் பெல் அடிக்குது. அப்படியே அந்த காலிங் பெல் சத்தமாக அடிக்குது. டைம் பார்த்தா நைட் ஒரு 11:40 போல் இருக்குது. யாராக இருக்கும் இந்நேரத்தில் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அண்ட் இது கார்த்திக்கோட வீடு, கார்த்திக்கே போய் கதவு திறந்துருவார் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் கார்த்திக் அந்த பெல்லை கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு. இன்னொரு 5 செகண்ட் ஆகுது. அண்ட் மறுபடியும் அந்த காலிங் பெல் அடிக்குது. இன்னும் கொஞ்சம் சத்தமாக அடிக்குது. என்னடா அது, யாரோ வெயிட் பண்ணுறாங்க போல், ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்க போகுது. என்ன அந்த மனுஷன் வேறு எந்திரிக்க கூட மாட்டேங்கிறாரு, பேசாமல் நாமளே போய் பார்த்துடலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஒரு சில தயக்கங்கள் வருது உங்களுக்கு. பட் அதையும் மீறி நீங்கள் அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டு மெதுவாக அந்த கதவை திறந்து பார்க்குறீங்க. உங்கள் கதவை திறந்தா உங்கள் முன்னாடி ஒரு டெலிவரி பாய் நிற்கிறாங்க. ஒரு ரெட் கலர் ஷர்ட் போட்டுட்டு நிற்கிறாங்க. அண்ட் நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறீங்க. ஆ சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறீங்க. அண்ட் அந்த டெலிவரி பாய் உங்களுக்கு பதில் சொல்கிறாங்க. ஆ மேடம், மதுங்கிற நேமில் ஒரு பர்த்டே கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கார்த்திக் சார் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. அதை டெலிவர் பண்ணணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு கவரை நீட்டுறாரு.
அண்ட் உங்களுக்கு அந்த செகண்ட் ஒரு ஷாக் கலந்த ஒரு சர்ப்ரைஸ். நீங்கள் ஆல்ரெடி நிறையா பெயினில் இருக்கீங்க, ஆல்ரெடி ஏகப்பட்ட வருத்தத்தில் இருக்கீங்க, பட் இருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸாக இருக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் நாளைக்கு உங்கள் பர்த்டேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. பரவாயில்லையே, கார்த்திக் நம்ம ஐடி கார்டில் நம்ம டேட் ஆஃப் பர்த் பார்த்துருப்பார் போல், அதனால தான் அதை ஆர்டர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு உங்களுக்கு தோணுது. லைட்டாக சந்தோஷப்படுறீங்க, பட் இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் தோணுது. கார்த்திக் கண்டிப்பாக இது சண்டை போடுறதுக்கு முன்னாடி தான் ஆர்டர் பண்ணியிருப்பார், சண்டை போட்டதுக்கப்புறம் அவர் ஃபோனை கூட தொடலை அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அப்படியே யதார்த்தமாக பின்னாடி திரும்பி கார்த்திக்கை பார்க்குறீங்க, பட் கார்த்திக் இன்னும் அந்த சோஃபாவில் ஒரு மூலையிலே தான் உட்காந்துருக்காரு. கேக் வந்ததை அவர் கண்டுக்க கூட இல்லை. அண்ட் நீங்கள் வேணும்னே விளையாட்டுக்கு அந்த டெலிவரி பாய் அண்ணா கிட்ட ஒரு பதில் சொல்கிறீங்க, அண்ணா மதுங்கிற பேர்லலாம் இங்கே யாரும் இல்லை, அண்ட் அப்படியே அவங்க இங்கே இருந்தால் கூட கேக்குக்கான தேவை இப்போ கிடையாது, நீங்கள் ஆர்டரை கேன்சல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க, விளையாட்டுக்கு சொல்கிறீங்க. அண்ட் நீங்கள் சொன்ன ஒரு சில வினாடிகள்லையே டக்குன்னு உங்கள் பின்னாடி இருந்து கார்த்திகோட குரல் மட்டும் கேட்குது, அண்ணா நான் தான் கேக் ஆர்டர் பண்ணேன், நான் ஆல்ரெடி ஆன்லைனில் பே பண்ணிட்டேன், நீங்கள் கேக்கை டேபிளில் வச்சுட்டு போயிடுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அவர் அப்படி சொல்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீல் குட்டாக இருக்குது. அண்ட் ரொம்ப நேரம் கழித்து கார்த்திகோட வாய்ஸை கேட்டிருக்கீங்க, அண்ட் அதுவே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் கொடுக்குது. அண்ட் அந்த டெலிவரி பாய் அண்ணாவும் கேக்கை டேபிளில் வச்சுட்டு போயிடுறாங்க. அண்ட் நீங்கள் மறுபடியும் வந்து உங்கள் சோஃபாவில் அதே கார்னரில் உட்காந்துக்கிறீங்க. கார்த்திக் நம்ம கூட பேச மாட்டார், நம்மளையும் பேச வேணாம்னு சொல்லியிருக்காரு, பட் தெரியாமல் சண்டை போடுறதுக்கு மாதிரி ஒரு கேக் ஆர்டர் பண்ணியிருக்காரு. கார்த்திக் நீ என்ன தான் பண்ண போகிறாரு அப்படின்னு யோசிக்கிறீங்க. அண்ட் நீங்கள் யோசிக்க யோசிக்க அடுத்த மிராக்கள் நடக்குது, அந்த மேஜிக் நடக்க ஆரம்பிக்குது. திடீர்னு கார்த்திகோட கை உங்கள் ஷோல்டரில் படுது, அண்ட் நீங்கள் அப்படியே ஒரு சந்தோஷத்தோடு உங்களோட இடது பக்கம் பார்க்குறீங்க. பட் பார்த்தா உங்களோட லூசு கார்த்திக் தலையை கூட திருப்பாமல் அவரோட கையை மட்டும் வச்சு உங்களை டச் பண்ணுறாரு. அண்ட் அவரோட கையில் ஒரு பேப்பர் இருக்குது. நீங்கள் அந்த பேப்பரை வாங்கி பார்க்குறீங்க, ஒரு சின்ன நோட் பேட்லேருந்து கிழிச்ச ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது, ஒரு சின்ன பேப்பர் மாதிரி இருக்குது. அண்ட் அந்த பேப்பரில் பெருசாக சாரி அப்படின்னு எழுதியிருக்கு. அண்ட் அதை பார்த்த உடனே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீல் குட்டாக இருக்குது. பரவாயில்ல, கார்த்திக் பேசலைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு பேப்பரில் சாரின்னா எழுதி தர்றாரு அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அண்ட் நீங்கள் திரும்பி பேசலாமான்னு யோசிக்கிறீங்க, பட் வேண்டாம் நாமளாக போய் மறுபடியும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொரு பெண் எடுத்து அந்த பேப்பரை திருப்பி இட்ஸ் ஓகே அப்படின்னு போட்டு அப்படியே ரெண்டு டாட் வச்சு ஸ்மைலி போட்டு அந்த பேப்பரை கார்த்திக்கு திரும்பி கொடுக்குறீங்க. அண்ட் நீங்களும் விளையாட்டுக்கு உங்களோட தலையை கீழே குனிஞ்சிட்டே கொடுக்குறீங்க. அண்ட் அடுத்த செகண்டே டக்குன்னு கார்த்திக் அந்த பேப்பரை வாங்கிடுறாரு. உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் அப்படியே சிரிப்பாக இருக்குது. அண்ட் ஒவ்வொரு நிமிஷமும் போக போக உங்களோட வலியும் கொஞ்சம் கம்மியாகுது. அண்ட் ஒரு 20 செகண்ட் கழித்து கார்த்திக் அடுத்த பேப்பரை நீட்டுறாரு, தன்னோட தலையை குனிஞ்சிட்டே நீட்டுறாரு. அண்ட் அந்த பேப்பரை வாங்கி நீங்கள் படித்து பார்க்குறீங்க. சாரி மது, நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட் ஸ்மைலி வரைஞ்சி கொடுத்துருக்காரு. அண்ட் உங்களுக்கு அதை பார்த்த உடனே இன்னும் சந்தோஷமாகுது. அண்ட் அந்த பேப்பரை திருப்பி நீங்கள் மறுபடியும் எழுதுறீங்க, பரவாயில்லைங்க கார்த்திக், எனக்கு உங்கள் சிச்சுவேஷன் புரியுது அப்படின்னு ஒரு ஹாப்பி ஸ்மைலி போட்டு அந்த பேப்பரை நீங்கள் மறுபடியும் திருப்பி கொடுக்குறீங்க. அந்த ஹாப்பி ஸ்மைலி மாதிரியே உங்களோட மூஞ்சியும் மாறுது. கார்த்திக் உங்களோட பர்த்டேக்காக ஸ்பெஷலாக கேக் ஆர்டர் பண்ணிட்டாரு, இப்போ உங்ககிட்ட பேசவும் ஆரம்பிச்சிட்டாரு, பட் வாயை திறந்து பேச மாட்டுறாரு, கொஞ்சம் ஓவராக பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அடுத்த ஒரு 15 செகண்ட்லேயே அடுத்த ரிப்ளையும் வருது, அடுத்த பேப்பரும் வருது. என்ன மது, உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனா அப்படின்னு ஒரு க்வெஷ்சன் மார்க் போட்டு கொடுத்துருக்காரு. அண்ட் நீங்கள் மறுபடியும் அந்த பேப்பரை திருப்பி எழுதுறீங்க, அட அதெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்திக், ஃப்ரீயாக விடுங்க, நான் ஒன்றும் நினச்சிக்கல, எல்லாம் ஓகே கார்த்திக், பட் இருந்தாலும் கொஞ்சம் வாயை திறந்து பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டு ஒரு லாஃபிங் ஸ்மைலியும் உறைஞ்சி மறுபடியும் அந்த பேப்பரை நீட்டுறீங்க. உங்களுக்கு அப்படியே அந்த பேப்பர் கான்வர்சேஷன் லைட் ஹார்ட்டடாக இருக்குது, அப்படியே உங்களுக்கு நல்லா ஃபீல் குட்டாக இருக்குது. அப்படியே ஒரே சோஃபாவில் உட்காந்துட்டு மூஞ்ச கூட பார்க்காம ரெண்டு பேரும் லெட்டர்லேயே பேசுகிறீங்க. அண்ட் 10 செகண்டில் மறுபடியும் கார்த்திக் கிட்டே இருந்து அடுத்த லெட்டர் வருது. நானும் வாயை திறக்கலாம்னு நினைக்கிற மது, பட் இருந்தாலும் என்னோடய ஈகோ என்னை தடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சேட் ஸ்மைலி உறைஞ்சி கொடுத்துருக்காரு. அண்ட் அதை பார்த்த உடனே
உங்களுக்குள்ள ஒரு சின்ன கோபம் வருது. என்னது ஈகோவா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பேப்பர் அப்படியே சுருட்டி ஒரு பால் மாதிரி பண்ணி விளையாட்டுக்கு அப்படியே கார்த்திக் மேலே எரியறீங்க. அப்பயாவது கார்த்திக் பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அந்த லெட்டர் பால் கார்த்திக் மேலே பட்ட உடனே ஆ லூசு மது அப்படின்னு அவரையும் மீறி கத்திடுறாரு. அவரோட ஈகோவையும் மீறி பேசிடுறாரு. அண்ட் உங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல அப்படின்னு கேஷுவலாக சிரிக்கிறீங்க. அண்ட் கார்த்திக் அந்த சோஃபாலேருந்து எந்திரிச்சு நிற்கிறாரு. அண்ட் உங்களோட முகத்தை உங்களோட கண்களை ரொம்ப நேரம் கழித்து பார்க்குறாரு. ஐம் ரியலி சாரி மது, ஏதோ கோவத்தில் என்னென்னமோ பேசிட்டேன், என்னையும் மீறி என்னென்னமோ பேசிட்டேன், சாரி மது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நீங்கள் மேலே பேசுகிறீங்க, ஐயோ பரவாயில்லைங்க கார்த்திக், என் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது, உங்கள் கூட பழகின ஒரே நாளில் இவ்வளோ க்ளோஸாக இருக்கக்கூடாது, இவ்வளோ பேசியிருக்கக்கூடாது, ஒரே நாளில் இப்படி ப்ரப்போஸ் பண்ணால் யாருக்கு தான் கோபம் வராது சொல்லுங்கள், நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் என்னை மன்னிச்சு என் கூட பேசுகிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ கார்த்திக் அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் கார்த்திக் மேலே பேசுகிறாரு, அட நீங்கள் வேற மது, என் கோவம்லாம் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேலே நினச்சிருக்காது, நான் எப்படியாவது ஒரு வாரமாவது பேசாமல் இருந்துடலாம், இல்லைன்னா என்னோடய கெத்து குறைஞ்சிடும் நினச்சேன், பட் நீங்கள் சோகமாக இருக்கிறத பார்க்கும்போது என்னால் தாங்க முடியல, உங்கள் கூட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே பேசாமல் இருக்க முடியல மது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதை கேட்க உங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கு. ஆஹா பரவாயில்லையே அப்படியே ஒவ்வொரு உண்மையாக உங்கள் வாயிலேருந்து வருது, இருந்தாலும் பிடிக்காத ஒரு பொண்ணுக்காக ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டுக்காக நைட்டு 12 மணிக்கு கேக்கெலாம் ஆர்டர் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல கார்த்திக் அப்படின்னு விளையாட்டுக்கு சொல்கிறீங்க. அண்ட் கார்த்திக் உடனே மேலே பேசுகிறாரு, என்னது பிடிக்காத ஒரு பொண்ணுக்காகவா, இல்லை 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 சாரி சாரி ஒன்றும் இல்லை அப்படின்னு மழுப்புறாரு. கார்த்திக் என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க மறு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. கார்த்திக் அவரையும் மீறி ஒரு சில வார்த்தைகள் உளர ஆரம்பிக்கிறாரு. இல்லை மது நான் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நீங்கள் மேலே பேசுகிறீங்க, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க அதை திரும்பி சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் கார்த்திக் ஒரு வழியாக மேலே பேசுகிறாரு, ம் சொல்கிறேன் மது, உங்களை பிடிக்காத பொண்ணுலாம் நான் சொல்லவே மாட்டேன் மது, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட உங்களை பற்றி சொன்னனே, உங்கள் கூட இருந்தால் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, டைம் போகிறதே தெரியறதில்ல, என்ன நானே மறந்துருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னனே, உங்களை பிடிக்காதுன்னு நான் எப்போ சொன்னேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அந்த வார்த்தைகளை கேட்க கேட்க உங்கள் காதில் அப்படியே தேன் வந்து பாய ஆரம்பிக்குது. ம் புரியுதுங்க கார்த்திக், கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இது போதும் கார்த்திக் இது போதும், ஆனாலும் ஒரே ஒரு டவுட் கார்த்திக், மறுபடியும் அந்த டாபிக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க, பட் இருந்தாலும் இதை கேட்டே ஆகணும், எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, என் கூட இருந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறீங்க, எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் லவ் மட்டும் ஏன் இல்லைன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் இல்லைனா சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் கார்த்திக் மேலே பேசுகிறாரு, ம் சொல்கிறேன் மது, இதுக்கு மேலே மறைக்க என்ன இருக்குது, உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் உங்களை பார்த்த செகண்ட்லேருந்தே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மது, அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணேன், உங்களையே சுற்றி சுற்றி வந்தேன், எனக்கும் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் வந்துச்சு, பட் அந்த ஃபீலிங்ஸை நான் தான் டெவலப் பண்ண வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம்னு சொல்லிட்டு என்னை நானே போட்டு ரொம்ப கம்பல் பண்ணேன், பட் அதுக்கும் நிறையா ரீசன் இருக்குது மது, போன ரிலேஷன்ஷிப்பில் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், அண்ட் அந்த பொண்ணுனால லைஃப்பில் அவ்வளோ விஷயத்தை இழந்துட்டேன், இதுக்கு மேலே இன்னொரு ரிலேஷன்ஷிப் வேண்டாம், இதுக்கு மேலே யார் கூடயும் அவ்வளோ க்ளோஸ் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்செக்யூராகவே இருந்தேன் மது, அதுதான் உங்கள் கூட க்ளோஸ் ஆக ஆக லவ்வில் விழுந்துருவோமோன்னு பயந்து பயந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம்னு சொல்லிட்டு நான் திரும்பி திரும்பி சொல்லிகிட்டே இருந்தேன், நான் சொன்னதை நீங்கள் என்ன லவ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக கிடையாது, நான் உங்களை லவ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான், சாரி மது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அண்ட் அந்த சந்தோஷத்திலேயே நீங்கள் மேலே பேசுகிறீங்க, ம் பரவாயில்ல கார்த்திக் அதனால் என்ன, எனக்கு உங்கள் சிச்சுவேஷன் டோட்டலாக புரியுது, பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் கார்த்திக், ஒருத்தங்க உங்களை ஹர்ட் பண்ணாங்கங்கிற ஒரே காரணத்தினால எல்லோரும் உங்களை ஹர்ட் பண்ணுவாங்கன்னு கிடையாது, ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஃபெயில் ஆனனால எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஃபெயில் ஆகும்னு சொல்ல முடியாது கார்த்திக்,
நான் என் மனசார சொல்கிறேன், எனக்கு என் ஃபேமிலியை கடுத்து உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் கார்த்திக். நீங்கள் தான் எனக்கு உசுறு. அண்ட் கண்டிப்பாக மனசறிஞ்சு உங்களை நான் ஹர்ட் பண்ண மாட்டேன், உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். நமக்குள்ளே அப்பப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கலாம், பட் கண்டிப்பாக எனக்கும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன், உங்களை ஒரு நாள் கூட கஷ்டப்படுத்தவும் மாட்டேன். நான் இவ்வளோ சொல்லிக்கிட்டேன், பட் இதுக்கு மேலேயும் நம்ம வெறும் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே உங்கள் மனசில் அந்த பாரத்தை ஃபுல்லாக கொட்டிட்டீங்க. அண்ட் கார்த்திக் மேலே பேசுகிறாரு, என்னது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா, ஆளைப்பாரு, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு விளையாட்டுக்கு. அண்ட் அவர் சொன்ன லைனோட மீனிங் உங்களுக்கு நல்லா புரியுது, பட் இருந்தாலும் உங்கள் மனசு அதை ஏற்க மறுக்குது. கார்த்திக் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு லைட்டாக புரியுது, பட் ப்ளீஸ் இப்படி பொடி வச்சு பேசாதீங்க, என்னவா இருந்தாலும் அப்படியே ஓப்பனாக சொல்லிடுங்க, உங்கள் மது இன்னும் சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் கார்த்திக் கதைக்கிறாரு, ம், இதுக்கு மேலே என்ன சொல்லணும் மது, இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, நீ இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்ட, எனக்கும் உன இவ்வளோ பிடிச்சிருக்கு, ஆனால் உன்னை விட்டு பிரியறதுக்கெல்லாம் எனக்கு மனசே கிடையாது, உன் கூட லைஃப் லாங் இருந்தால் அந்த லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன், யாருக்கு வேணும் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தூக்கி போடு, ஏதோ போனால் போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு உன்னோட லவ்வை கொடுத்தேனா அதை வச்சு நான் கொஞ்சம் பொழைச்சிப்பேன், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறார் கார்த்திக். அண்ட் இந்த வார்த்தையை கேட்க தான், அவ்வளோ ஏங்குனீங்க, அவ்வளோ வழி அனுபவிச்சிங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, உங்களோட கார்த்திக்கே உங்களோட காதலை ஏற்றுக்கிட்டாரு, வாழ்க்கை ஃபுல்லாக என் கூட வா மது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புல்லரிக்குது, ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது, நீங்கள் நீங்களாகவே இல்லை. அண்ட் உங்களால் திரும்பி எந்த பதிலுமே சொல்ல முடியல. அண்ட் அந்த செகண்ட் உங்களையும் மீறி சந்தோஷத்தில் வாயடைச்சு போயிடுறீங்க. அண்ட் லைட்டாக ஒரு ஆனந்த கண்ணீரே வந்துடுது. அப்படியே அந்த ஆனந்த கண்ணீர் மல்க திரும்பி உங்களோட கார்த்திக்கு, உங்களோட வருங்கால கணவருக்கு ஒரே ஒரு லைன் தான் சொல்கிறீங்க, என்ன கார்த்திக், நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் பயணிப்போமா அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஏங்கி ஏங்கி லவ் பண்ண கார்த்திக் கூட, நீங்கள் உருகி உருகி லவ் பண்ண கார்த்திக் கூட ஒரு வழியாக சேர்ந்துட்டீங்க. கார்த்திக்கோட காதலும் உங்களுக்கு கிடச்சிருச்சு. அந்த வினாடி இந்த உலகத்தில் உங்களோட சந்தோஷமான ஒரு பொண்ணு யாருமே இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு தோணுது. அண்ட் அந்த இரவு கார்த்திக் கூட உங்களோட பிறந்தநாளை கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறீங்க. இதோட ஒரு பெரிய பிறந்தநாள் பரிசு வேறு என்ன இருக்க முடியும் உங்களுக்கு சொல்லுங்கள். டியர் மக்களே, மது ஒரு வழியாக ஒரு பெரிய மிராக்கிள் நடந்து தான் ஆசைப்பட்ட கார்த்திக் கூட சேர்ந்துடுறாங்க. இதே மாதிரி உங்கள் லைஃப்லேயும் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு மிராக்கிள் நடக்கலாம். நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம், நீங்கள் முழுசாக நம்புனா. ஸோ எப்போவுமே நம்புங்க, ஜெனியூனாக இருங்க, முழு மனசாக நம்புங்க, சரிங்களா? இந்த கதைக்கு ஒரு 2 மாதமாக நீங்கள் எல்லோரும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கதை இப்போ முடிஞ்சிருக்கலாம், பட் இதயத்தின் குரலோட பயணம் மேலும் அழகாக தொடர்ந்துகிட்டே இருக்கும். உங்களோட அன்பு ஆதரவு சப்போர்ட் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. அண்ட் என்னோடய 5வது கதையும் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும். இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல்.